வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம ஆப்பம் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஓரங்களில் நல்லா கிறிஸ்பாக எவ்வளோ சவுண்டு வருது பாருங்க நல்ல மொறு மொறுன்னு இருக்குது நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்குது ஓட்டை ஓட்டையாக இருக்குது ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் போட்டுருங்க ஆப்பம் செய்கிறதுக்கு ஆப்பம் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசி அப்புறம் பச்சரிசி இது ரெண்டும் எடுத்துக்கணும் சம அளவாக எடுத்துக்கணும் நான் வந்து இந்த ஆழாக்கில் ரெண்டு ஆழாக்கு பச்சரிசி ரெண்டு ஆழாக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் அதாவது இட்லி அரிசி அது ரெண்டும் சம அளவில் எடுத்துக்கணும் அடுத்து உளுந்து எடுத்துக்கணும் உளுந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடி உளுந்து எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு கால் வழக்கு அதாவது நான் வந்து நாலு ஆழா கரிசி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சரிசி ரெண்டு புழுங்கல் அரிசின்னு அப்போ நாலு ஆழா கரிசிக்கு கால் உலக்கு உளுந்து எடுத்துக்கிட்டால் போதும் இல்லைன்னா நீங்கள் அப்படி ஒரு பிடி மாதிரி ஒரு பிடி உளுந்து அப்படி கூட எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வைக்கணும் பச்சரிசி புளுங்க அரிசி வெந்தயம் உளுந்து எல்லாத்தையும் நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ அரைச்சிக்கலாம் நல்ல மையாக அரைச்சிக்கணும் அரைக்கும் போது இதோட ஒரு பிடி சாதம் எடுத்து நம்ம சேர்த்து அரைச்சிக்கணும் மத்தியானம் செஞ்ச சாதம் இருக்கும்ல அதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா நல்ல சாஃப்டாக இருக்கும் ஸோ நான் வந்து இதெல்லாம் அரைச்சிட்டு மாவு காமிக்கிறேன் இது வந்து நான் நேற்று சாயங்காலமே அரைச்சிட்டேன் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருந்தேன் இவ்வளோ ஒரு பாதி தான் இருந்துச்சு இப்போ எவ்வளோ நல்ல பொங்கி இருக்கு பாருங்க ஆப்பமாவுக்கு இது ரொம்ப முக்கியம் நல்ல பொங்கி வரணும் புளிச்சு இருக்கணும் அப்போ தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் பொங்க டைம் கொடுக்காம நீங்கள் ஆப்பம் செஞ்சால் நிச்சயமாக அது சாஃப்டாக இருக்காது அதனால இட்லி மாவை விடவும் இது கொஞ்சம் கூட டைம் எடுத்து பொங்கி நல்லா வரணும் உப்பு போட்டு நேற்று கரைச்சி வச்சுருந்தேன் இப்ப இதை நம்ம தேவையான அளவு வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் ஆப்பம் சொல்றதுக்கு பாருங்க எவ்வளோ நல்லா நொறைச்சி இருக்குன்னு அப்பதான் ஓட்டை ஓட்டையா வரும் ஆப்பம் நம்ம இதில் உளுந்து வெந்தயம் சாதம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் சாஃப்டா இருக்கும் இருந்தாலும் சோடா உப்பு போட்டுக்கணும் ஆப்பத்துக்கு சோடா உப்பு சேர்த்துதான் ஆப்பம் செய்யணும் ஸோ கொஞ்சமா போட்டுக்கலாம் நம்ம சாதம் உளுந்தெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமா சோடா உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும் இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும் அதாவது தோசை மாவு நம்ம ஊத்துவோம்ல அதை விடவும் கொஞ்சம் தண்ணியா இருந்தா ஆப்பம் மாவுக்கு நல்லா சுத்தி அப்படி ஊத்துறதுக்கு நல்லா வரும் இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம ஆப்பம் ஊத்தலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்டிக் தான் நான் எடுத்திருக்கேன் ஆப்பச்செட்டிய நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் இப்ப நம்ம மாவு எடுத்து ஊத்தணும் இப்ப பாருங்க சுருன் சவுண்டு கேக்குதா ஸோ அந்த அளவுக்கு ஆப்பச்செட்டி நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் இப்படி சுற்றும் போது எல்லா பக்கமும் ஒட்டும் ஆப்பைச்சட்டியை காய விடாமல் ஊற்றுனா எல்லா நடுவில் வந்து நின்றுக்கும் ஸோ நல்லா காஞ்சிருக்கணும் சுருன்னு சவுண்டு கேட்கணும் நான் வந்து சுற்றியும் ஊற்றலாம் நான் சும்மா டிசைன் மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன் நீங்கள் சும்மா ரவுண்டாகவும் ஊற்றிக்கலாம் நான் அப்படியே ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுற்றி நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஓட்டை ஓட்டையாக இருக்குது நடுலையும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்களும் நான் சொன்ன அளவுகளை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க நல்லா புளிக்க விட்டு நல்லா செஞ்சு பாருங்க எவ்வளோ நல்ல கிறிஸ்பாக இருக்குது பாருங்க நடுவில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அடுத்து நான் நார்மலாக ஊற்றுற மாதிரி ரவுண்டாக ஊற்றி காமிக்கிறேன் இந்தளவுக்கு நல்ல சுரன் சவுண்டு கேட்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்